எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. குறள் 423. ஒரு சாயங்கால நேரத்தில் கடல் ஓரத்தில் அந்த கடல் கரைகளில் இருக்கக்கூடிய அந்த மணல் அப்படியே உட்காந்து குடும்பத்தோட நம்முடைய நண்பர்களோட அப்படியே பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய பஜ்ஜி போண்டா மீன்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் என்னைக்காவது நாம் அந்த கடலில் இருக்கக்கூடிய கரைகளில் இருக்கக்கூடிய மணல் எவ்வாறு உருவாகி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போமா? இந்த உலகத்தில் மூன்றில் இரண்டு பங்கு வந்து நீரால் மூழ்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இந்த நீரில் பெரும்பாலுமான நீரானது உப்பு கரிக்கக்கூடிய கடல் நீரால் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த ஒரு கடலில் பல வகையிலான கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத அறியாத புரியாத பல வகையிலான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உயிர் வாழுது. அந்த மாதிரி உயிர் வாழக்கூடிய பல தாவர வகைகளில் மனிதர்களின் அறிவு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 1% குறைவான தாவரங்களை பற்றியே நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் விலங்குகளை பற்றியும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் ஆராய்ச்சியாளர்கள் நம்பிட்டுருக்காங்க. அப்போனா மீதி இருக்கக்கூடிய 99% உயிரினங்கள் என்ன, அது எப்படி உயிர் வாழுது, அவை நமக்கு என்னெல்லாம் செய்யுது, கடலுக்கு என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத பற்றின அறிவு அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அவ்வாறு ரொம்பவுமே விசித்திர குணங்கள் வாய்ந்த வித்தியாசமான பல உயிரினங்கள் வாழக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உயிரினம் மனிதர்களுக்கு தேவையான கடலுக்கு தேவையான பல முக்கியமான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உயிரினம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட உயிரினம். பெயர் ஹம்ப் ஹெட் பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையிலான குறிப்பிட்ட மீன் வகை. இதை வந்து பேரட் ஃபிஷ் அப்படின்ற ஒரு பேரிலையும் பொதுவாக கூப்பிடுவாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட மீன் வகையானது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே பல பலன்னு கலர்ஃபுல்லாக ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த பேரட் ஃபிஷ்ஷை வந்து நேச்சுரல் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் மற்றும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மற்றும் சி டைவர்ஸ் வந்து பல வகையிலான புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுக்கும் பொழுது அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பேரட் ஃபிஷ் வந்து தன்னுடைய வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்லு மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்களை கொண்டு ரொம்பவுமே சுலபமாக ரொம்பவுமே திடமான ஒரு பொருளாக கருதப்படக்கூடிய கால்சியம் கார்பனேட்டால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரல் ரீஃபுகளை வந்து ரொம்பவுமே சுலபமாக கடிச்சு பேத்தெடுத்துருதான். அப்படி என்ன ஒரு பொருளால் இந்த மீனினுடைய பற்கள் உருவாக்கப்பட்டிருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கேள்வியோட யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய பெர்க்லே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பெர்க்லே லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயோஃபிசிக்ஸ் மற்றும் பயோமெட்டீரியல் சம்மந்தப்பட்ட ஒரு லேபும், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில ஆராய்ச்சியாளர்களும் ஒன்று சேர்ந்து கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சை இனிஷியேட் பண்ணுறாங்க. எக்ஸ்ரே கதிர்களை கொண்டு மட்டும் இல்லாமல் எலக்ட்ரான் கதிர்களை கொண்டு அந்த பற்களின் அமைப்பு மற்றும் பற்களில் உள்ள தாது பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியான ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அவர்களுடைய ஆராய்ச்சி முடிவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மீனினுடைய பற்களின் மேலே வந்து இனாமல் மாதிரியான ஒரு கோட்டிங் இருக்கிறதாகவும், இந்த இனாமல் வந்து பெரும்பாலும் ஃப்ளூரோபேத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூரைடுகள், ஃபாஸ்பேட்டுகள், கால்சியம்கள் போன்ற வகையிலான தாது பொருட்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இவை ஒரு வகையிலான மணிகள் மாதிரி அதாவது கிறிஸ்டல் மாதிரி வந்து இந்த இனாமல் மேலே கோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பேப்பர் கப்பெல்லாம் நம்ம எப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி இந்த கிறிஸ்டல்கள் வந்து கூம்பு வடிவத்தில் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணப்பட்டு நீட்டமாக இருக்கிறதாகவும், இவை வந்து பெரும்பாலும் 100-200 நானோமீட்டர் வட்டளவு இருக்கிறதாகவும், அதே மாதிரி 5-7 மைக்ரோமீட்டர் நீளமாக இருக்கிறதாகவும், இவை ஒன்றன் மேல் ஒன்று ஸ்டாக் பண்ணப்பட்டு அடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்புகள்னால இந்த ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்டல் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மட்டும் இல்லாமல் ஒரு வகையிலான இலாஸ்டிசிட்டி வளைந்து கொடுக்கும் தன்மையும் இந்த ஒரு குறிப்பிட்ட இனாமலுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அதன் மீனுடைய பற்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 380,000 பாஸ்கல்கள் அளவிலான ப்ரெஷரை வந்து 1 ஸ்கொயர் இன்ச் அளவில் வந்து நீங்கள் செலுத்திங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாக இது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸையும் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 350,000 பாஸ்கல் 1 ஸ்கொயர் இன்ச் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 1 ஸ்கொயர் இன்ச் அளவில் நாம் கிட்டத்தட்ட 80 ஆப்பிரிக்கன் யானைகளை வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சோன்னா எந்த அளவுக்கு அந்த இடத்துல வெயிட் அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸை வந்து இந்த மீன்கள் வந்து அந்த பவளப்பாறைகளை கடிக்கிறதுனால பவளப்பாறையால் வந்து தாங்க முடியாமல் உடஞ்சி போயிடுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க.
இந்த ஒரு குறிப்பிட்ட இனாமல் கொண்ட இந்த ஒரு குறிப்பிட்ட பயோமெட்ரியில் நம்ம லேபில் எப்படி உருவாக்கலாம், அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய இந்த பயோமெட்ரியில் நம்ம உருவாக்கி நம்ம எப்படி விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய சேட்டலைட்டுகள்லையும் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட்டுகள்லையும் அதே மாதிரி மனிதர்களின் பற்களில் மேலே இருக்கக்கூடிய இனாமல் வந்து தேஞ்சு போகும்பொழுது அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பல வகையிலான இன்ட்ரெஸ்டிங்கான பயோமிமெட்டிக்ஸ் மற்றும் பயோமிமிக்ரி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்த ஒரு குறிப்பிட்ட மீனுடைய பற்களை வந்து ஈடுபடுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான மீன்கள் வந்து மனிதர்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு வேலையை பண்ணுது. அது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் மனிதர்களின் செயல்பாடுகளால் கடலில் நம்ம கலக்கக்கூடிய கழிவுகளில் வந்து அதிகமான அளவு நைட்ரோஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் இது போன்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால, மூலக்கூறுகள்லாம் இருக்கிறதுனால, இவை வந்து கடலில் இருக்கக்கூடிய பாசி வகைகள் வேகமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும், அந்த மாதிரி வேகமாக வளரக்கூடிய பாசி வகைகள் வந்து கடலில் இருக்கக்கூடிய பவளைப்பாறைகளின் மேலே வந்து படிந்து அதை வந்து தன்னுடைய உறைவிடமாக கொண்டு வேகமாக வளருது அப்படிங்கிற மாதிரியும், இதனால் பவளைப்பாறைகள் முற்றிலும் அழியுது, இதனால் கடலில் இருக்கக்கூடிய உணவுச் சங்கிலே மிகுந்த ஒரு பாதிப்பு ஏற்படுது, கடலினுடைய இக்கோசிஸ்டம் பாதிப்படையுது அப்படிங்கிற மாதிரியான பல அசோசியேட்டட் ஃபினாமினன்ஸ்லாம் இது கூட நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு குறிப்பிட்ட மீன் வகையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட மீன் வகைகள் வந்து பவளப்பாறைகளின் மேல் படிந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட கடல் பாசியை வந்து உணவாக உட்கொள்ளும் பொழுது கடல் பவளப்பாறைகளை வந்து சுரண்டுதான், அந்த மாதிரி சுரண்டும் பொழுது புது பவளப்பாறைகள் வெளிப்படுறதுனால வேகமாக பவளப்பாறைகள் வளர்கிறதுக்கு ஒரு வகையிலான உதவியை இந்த ஒரு குறிப்பிட்ட மீன் வகை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட மீன் வகையை தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்களில் முக்கியமாக தாய்லாண்டு, இந்தோனேஷியா, வியட்நாம், சவுத் சைனா சிட்டிங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து அதிகமாக மீன் பிடிக்கிறதாகவும், அந்த மாதிரி பிடிக்கிறதுனால இந்த மீனின் எண்ணிக்கை வந்து அதிகமாக குறையுது அப்படிங்க, அதனால் இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் பல நேரங்களில் மீனவர்களுக்கு வைக்கிறாங்க. வீடியோனுடைய ஆரம்பத்தில் கடல், சாயங்கால நேரம், கடல்கரை, மணல் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தியே, என்ன திடீர்னு இந்த மீனை பற்றி எங்கேயோ போய் எங்கேயோ பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த மீன்கள் வந்து பவளப்பாறைகளை உடைச்சி உண்ணும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய கடல் பாசியை உண்ணும் பொழுது, இந்த குறிப்பிட்ட பவளப்பாறையானது அதனுடைய வயிற்றில் போய் இன்னும் தவிடுபொடியாக மாறி, இன்னும் மண் மாதிரி, இன்னும் ரொம்ப சின்ன சின்ன துகள்களாக மாதிரி அவை இந்த மீனோட கழிவாக வெளியில் வருமா. ஒரு ஒரு மீனும் வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 200-300 கிலோவுக்கு மேலே வந்து மண்ணை வந்து உற்பத்தி செய்யுது அப்படிங்கிற மாதிரியும், இந்த மண் தான் பின்னாடி இந்த மீன்கள் பின்னாடி கழிவாக வெளியே வருது அப்படிங்கிற மாதிரியும், இந்த மீனினுடைய கழிவு தான் பின்னாடி கடல் ஓரங்களில் இருக்கக்கூடிய மண்ணாக மாறுது அப்படிங்கிற மாதிரியும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதே மண் தான் சின்ன சின்ன தீவுகளில் ரொம்பவுமே வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கடலோரங்கள்லாம் வந்து அதிகமாக காணப்படுறதாகவும், அந்த மண் இந்த மீனுடைய கழிவு அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த குறிப்பிட்ட பேரட் ஃபிஷ் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல சயின்டிஃபிக் தகவல்களையும் அறிவியல் அப்டேட்ஸுகளையும் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருப்போம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து மேயாவா 42 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் விடக்கூடிய வீடியோஸினுடைய அப்டேட் வேக வேகமாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்போ தான் யூடியூப் இந்த வீடியோவை வேகமாக சஜஸ்ட் பண்ணும். நம்ம மேயாவா 42 சேனலினுடைய தமிழ் பொக்கிஷம் சேனலை வந்து டீபங் பண்ண அந்த ஒரு காணொலிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்பவுமே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நீங்கள் யூடியூப்பில் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட தகவலை சொல்லக்கூடிய எந்த ஒரு சேனல் நீங்கள் பார்த்தீங்கனாலும், அது எங்களுடைய சேனலாக இருந்தாலும், நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வகையில் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். கூகுள்ன்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி பயன்படுத்தி ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். அது மாதிரி பண்ணும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய தகவலில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும், அவர்கள் சொல்லக்கூடிய தகவலில் இருக்கக்கூடிய தவறானவற்றையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல், அந்த மாதிரி தவறாக வரக்கூடிய தகவல்கள் மூலமாக பரப்பக்கூடிய ரூமர்ஸை வந்து நீங்கள் அங்கேயே ஸ்டாப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செய்யக்கூடிய தவறுகளை வந்து உங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள், அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். அப்போ தான் அந்த சேனல்களும் வந்து ஒரு வகையில் கரெக்டான தகவலை கொடுக்கறதுக்கு அது ஒரு ஏதுவாக அமையும். மற்றொரு நாள் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் தகவலுடன் மீண்டும் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.